இபுக்ஸ் வந்துருச்சு, எல்லாமே கணினிமயமாக மாறிவிட்டது, எந்திரமயமாக மாறிவிட்டது, எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவது சற்று கடினமான செயலாக தோன்றுகின்றது. ஏனென்றால் பல்வேறு நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இவங்க வருவாங்க, அவங்க போவாங்க, ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு கைப்பிடியில் வந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம், அது ஒரு மாயையான தோற்றம். ஸோ அதனால் நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓரம் கட்டிட்டு, இந்த ஃபோனோ கம்ப்யூட்டரோ டிவியோ எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சைலண்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைலோ இன்டர்நெட்டோ கம்ப்யூட்டரோ வாட் எவர் இட் மேபி டிவியோ, நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த நேரத்தை நீங்கள் பாருங்கள், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சாண்டிங் அப்படின்னு பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து 2 hours நாங்கள்லாம் சாண்டிங் பண்ணணும். தீட்சை எடுத்தவங்கெல்லாம் குறைந்தது 16 தடவை ஜபம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர 16 மாலை ஜபம் செய்ய வேண்டும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நீங்கள் ஜபம் செய்ய வேண்டியது. ஆரம்ப கட்டத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜபம் செய்யுங்க. 1 மாலை 2 மாலை 3 4 5 எவ்வளோ வேணால் நீங்கள் செய்யலாம். உங்கள் அதாவது அதிகமாக செய்ய மனது நம்ம கண்ட்ரோலில் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மனக்கட்டுப்பாடு இருக்கும். மனக்கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம வந்து சிறப்பாக ஆனந்தமாக இருக்க முடியுமா. சாந்தி வேணும்னா நீங்கள் மந்திர ஜபம் செய்யணும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய மனசு தூய்மை அடைகிறது. சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பகவத் சைதன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்கார், நம்ம மனதை வந்து சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்த முடியும் மனதை? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இந்த 6 விதமான அசுத்தங்கள் நம்ம மனதில் தினமும் படுகிறது. போராமப்படுறது, பேராசைப்படுறது, தேவையில்லாமல் தகுதி இல்லாமல் விருப்பப்படுறது, கோபப்படுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி பல்வேறு அசுத்தங்கள் நம்ம வந்து நம்ம மனசில் தினமும் படியுது. அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம், அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம், அடுத்தவங்க வந்து நம்ம ஒரு பொருளை விரும்புகிறோம் அது கிடைக்கலன்னா கோபப்படுறோம், ஒரு பொருளை விரும்புகிறோம் அந்த பொருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம பேராசைப்படுறோம். ஸோ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம், பேராசை அதிகமாக, நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். நீங்கள் 1000, 2000, 3000, 4000 அதிகமாக சம்பாதிக்கணும். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது, பங்கு சந்தைன்னு இருக்குது, கிரிக்கெட் சூதாட்டம் இருக்குது, சூதாட்டம் நிறைய பண்ணுறாங்க, ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இல்லை என்னென்னா பேராசை தான் உங்களுக்கு, இந்த சூதாட்டம்ன்றது ஒரு பேராசையை நமக்கு வந்து பேராசை. போதுமென்ற ஸ்மரணமே பொன் செய்யும் மருந்து. போதும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து மனது சாந்தி கிடைக்கும். மற்றவங்க என்னென்ன நினைக்கணும்னா, நம்ம வந்து இந்த உலகத்தை யார் படைத்தா, யார் பாதுகாக்கிறார், யார் அழிக்கிறார், உலகத்துக்கு யார் அதிபதி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்ம தான் அதிபதினு நினச்சிட்ருக்கோம். நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க அவன் தான் அதிபதினு நினச்சிட்ருக்காங்க. நம்மலாம் ஒரு விருந்தாளிகள் மாதிரி நம்ம வருவோம் போவோம், உடலை மாற்றிக்கொண்டே இருக்கோம். நம்ம உடல் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உடல் வந்து ஒரு விருந்தினர் மாளிகை மாதிரி நம்ம வந்து தங்கிட்டு போயிடுறோம். இந்த பூமி கூட அவ்வளோதான், நம்ம வந்து தங்கிட்டு போயிடுறோம். பௌதிக உலகம் கூட அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு தங்கிட்டு நம்ம போகக்கூடிய ஒரு ஆன்மீக உலகம் தான் நிரந்தரமான உலகம், அழியாத உலகம் ஆன்மீக உலகம். பௌதிக உலகம் வந்து தற்காலிகமானாலும் அழியக்கூடிய உலகம், படைக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. தினமும் இதுதான், ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் அழிக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறது. காலையில் சத்துவகுணம் பாதுகாப்பது, மத்தியானம் படைப்பது, சாயங்காலம் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் பிஸ்னஸ் நல்லா நடக்கும். காலையிலலாம் கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க, அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் காலையிலலாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜஸ்ஸு, ஆஃப்டர்நூன் தான் ஆக்சுவலி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, வெயில் நல்லாயிருக்கும், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சாயங்கால நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ மார்னிங் வந்து ப்ரிப்பரேஷன் மெயின்டெனன்ஸ், பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் மார்னிங் தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பேஷனேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம், வண்டி போ, இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், ஷாப்பிங் சேல்ஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆஃப்டர்நூன் எல்லாம். ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஈவினிங் டைம்லலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த டிவி, சினிமா, ட்ராமா, மியூசிக் அப்படின்னு ஈவினிங் டைமில் ரெஸ்ட் எடுத்து கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ மார்னிங் டைம் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ், ஆஃப்டர்நூன் வந்து எக்ஸிக்யூஷன், நைட்டு வந்து வைண்டப், அந்த மாதிரி தான். இப்போ படைப்பது, பாதுகாப்பது, அழிப்பது, இது வந்து நடந்துட்டே இருக்கும் உலகத்தில்.
ஸோ மனசு சுத்தம் படுத்தணும்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நம்ம வந்து அதிகமாக சொல்ல 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 நம்ம வந்து மனசு தூய்மை அடையும். மனதில் வந்து பல்வேறு குப்பைகள் வரும், நமக்குள்ளேயே பல்வேறு குப்பைகள் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம நல்ல விஷயத்தை பார்த்தோம்னா நல்ல விஷயம் நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும், நல்லதை பேசணும், நல்லவங்க கூட பேசணும், நல்லதை பேசணும், நல்லவங்கிட்ட பழக்கம் வைக்கணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும், போதை மருந்து சாப்பிடக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி தீய பழக்கத்தெல்லாம் விட்டுறணும். பிறகு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யணும். இப்படி செய்தால் தான் நம்ம வந்து அமைதியாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும், மனசாந்தி இருக்கும். மனசு சாந்தி இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும். சாந்தி இல்லாமல் இருந்தால் துன்பம் வரும். இப்போல்லாம் மக்கள் வந்து டிஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் இருக்காங்க, துன்பமயமாக இருக்காங்க. எதற்கு துன்பமயமாக இருக்காங்கன்னா, மூன்று விதமான துன்பங்கள் நமக்கு வந்து நமக்கு இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்களால் நாம் துன்பப்படுகிறோம். பிறகு போதை மருந்து உட்கொள்வதால், அதாவது உடல்நிலை பாதிப்பு, இயற்கை சீற்றங்கள், மனதால் உடலால் துன்பம், பிற உயிரினங்களால் துன்பம், மூன்று வகையான துன்பங்கள் நமக்கு வந்து ஒரு ஈட்டி. சிவபெருமான் திரிசூலத்தை வைத்திருக்கிறார் அல்லவா, துர்கா சக்தி கூட திரிசூலத்தை வைத்திருக்கிறார் அல்லவா. திரிசூலம் என்பது நம்மை வந்து அந்த மூன்று ஈட்டியால் நம்ம குத்தப்படுகிறோம், மூன்று துன்பங்களால் நம்ம வந்து துன்புறுத்தப்படுகிறோம். நம்மை துன்புறுத்துவது இந்த பௌதிக சக்தி, துர்கா சக்தி, சிவபெருமான், மூன்று திரிசூலத்தை நம்ம வந்து துன்புறுத்துறார், நம்மை வந்து நல்வழி காட்டுறார். உடலால் ஒரு துன்பம், மனதால் ஒரு துன்பம், உடல் மனதால் ஒரு துன்பம், பிற உயிரினங்கள் ஒரு துன்பம், இயற்கை சீற்றங்களால் ஒரு துன்பம், மூன்று விதமான துன்பத்தை நம்ம எப்பவுமே அனுபவிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்தை நம்ம எப்படி மனசை சாந்தி அடைய முடியும்? மொத்தம் நிச்சயமாக கஷ்டமான சூழ்நிலை தான், வந்து யாரோ நெருங்கிய உறவினர்கள் இறந்துருவாங்க, இல்லை பண நஷ்டம் ஏற்படும், தொழில் நஷ்டம் ஏற்படும், தொழில் வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஏற்படும், அப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்கும், அப்புறம் கல்யாணமே ஆகாமல் இருக்கலாம், வருமானம் சரியில்லாமல் இருக்கலாம், அது மாதிரி பல்வேறு விஷயங்கள், சொத்து வாங்கணும், நம்ம பேராசப்படுற சொத்து ஏதோ ஒன்று இழந்துடுவோம், ஒரு மனிதர்களை இழப்போம், அல்லது பணத்தை இழப்போம், அல்லது மானம் அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கடன் தொல்லை, கடன்காரர்கள் தொல்லை, இந்த மாதிரி ஏதோ நோய் வரலாம், எதிரிகள் தொல்லை வரலாம், உறவினர்களால் தொல்லை வரலாம், அகால மரணம் ஏற்படலாம், நீண்ட நெடிய தீராத நோய் வரலாம், பல்வேறு துன்பங்களை நாம் வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனது நிதியமாக சாந்தி அடைய அடையாது. மனசு வந்து சாந்தி அடைவது நிச்சயமாக கஷ்டமான செயல் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து மனசு வந்து சாந்தி அடையவே அடையாது. அப்படி சாந்தி அடையணும் அப்படின்னா நம்ம வந்து பகவத்கீதையை படிக்கணும், பாகவத புராணங்களை படிக்கணும், சாஸ்திரத்தை படிக்கணும், அப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினமும் ஜபம் செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் மனசு நிச்சயமாக சாந்தி அடையும். சாந்தி அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இயற்கையே வந்து சச்சிதானந்தம், பகவான் கிருஷ்ணர் வந்து சச்சிதானந்தமானவர். பகவான் கிருஷ்ணரின் நாமெல்லாம் ஒரு சிறு பகுதி, பகவான் கிருஷ்ணரின் நாம் வந்து நடுநிலை சக்தி, பகவான் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியான நாம் அனைவரும் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்தால் நாம் வந்து ஆனந்தமாக இருக்க முடியும். நாம் ஆனந்தத்தை தான் தேடுறோம், யாருமே வந்து துன்பத்தை வாவான்னு கூப்பிட மாட்டோமே, துன்பத்தை நம்ம வாவான்னு கூப்பிடுவோமா? ஆனந்தத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லாம் கசப்பாக யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க, இனிப்பாக தான் சாப்பிட விரும்புவாங்க இல்லையா. ஆனால் சில பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள் பகவான் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாங்க. இப்போ இறைவன் வந்து துன்பத்தை கொடுத்தாலும் அது சரிசமமாக பார்த்துக்கிறாங்க, இன்பத்தை கொடுத்தாலும் அது சரிசமமாக பார்க்குறாங்க, இன்ப துன்பத்து நிலையாக இருக்காங்க. பக்தர்களெல்லாம் மகாஜனர்கள். பரீட்சித் மகாராஜ் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் அவருக்கு வந்து பாம்பு கடிச்சு சாகணும்னு ஒரு சாபம் வந்துச்சு. பரீட்சித் மகாராஜ் அவர் உயர்ந்த மகா பாகவதர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய உறவினர்கள் சொத்து எல்லாத்தையும் வைராக்கியமாக தியாகம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு வந்து உயர்ந்த பக்தர் மகாஜனர். அவர் வந்து குந்தி மகாராணியின் பேரன், கொள்ளு பேரன், அர்ஜுனனின் பேரன். குந்தி மகாராணி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு துன்பம் வரட்டும், எங்களுக்கு துன்பம் வரட்டும், துன்பம் வரப்பெல்லாம் நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுறீங்களே, அதனால் நீங்கள் வந்து உங்களை தரிசனம் பண்ணுறது எங்களுக்கு மிக ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம், அந்த துன்பத்தை எங்களுக்கு மேலும் மேலும் கொடு அப்படின்னு மிக உயர்ந்த பக்தர் ஆனால் குந்தி மகாராணி கேட்குறாங்க.
அது உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட நிலையை நம்ம யாரும் அடைய முடியாது, அவ எளிதாக அடைய முடியாது. பயிற்சி செய்யணும், எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பக்குவ நிலைக்கான வழி அப்படின்ற பிரபுபாதரோட புத்தகத்துலேருந்து வாசிக்கலாம். ஸோ கலியுகத்தை நம்ம யோகத்தை செய்ய முடியுமா? கஷ்டமான சூழ்நிலை தான், யோகம் செய்கிறது கஷ்டமான சூழ்நிலை தான், எல்லாமே ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. இந்த நவீன யுகத்தில் எப்படி எல்லாம் யோகம் செய்யலாம் அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார், அதை நம்ம பார்க்கலாம். யோ அர்ஜுன உபவாச்ச யோ அயம் யோகஸ்துவயா புரோக்த சாம்யேன மதுசூதனம் எதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். அர்ஜுனன் கூறினால், மதுசூதனா, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் ஆகையால் நீங்கள் இப்போது கூறி யோக முறையாக தாங்க முடியாததாகவும் அசத்தியமானதாகவும் தோன்றுகிறது. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து அஷ்டாங்க யோகத்தை விளக்கியிருக்கிறார், தியான யோகத்தை விளக்கியிருக்கிறார். காட்டில் தனியாக போய் நம்ம தியானம் செய்யணும், மான் தோலை போட்டுட்டு எளிமையான உடையை உடுத்த வேண்டும், எளிமையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்தி பகவான் கிருஷ்ணரின் மீது தியானம் செய்ய வேண்டும், தனிமையான இடத்தில் வசிக்க வேண்டும், பற்றுதல் இருக்கக்கூடாது, இன்ப துன்பம் அதாவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து துறக்க வேண்டும். அதாவது துறவிகள், பணம், செல்வம், மனைவி, வீடு எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டில் போய் தியானம் செய்வாங்க, தவம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனை உணர முடியும், இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள். மனது வந்து காற்றை அடக்குவதை கடினம் என்று அர்ஜுனர் சொல்லியிருக்கிறார். மனதை அடக்குவது வந்து காற்றை அடக்குவதோட கடினம் என்று அர்ஜுனர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த யோக முறை வந்து மிகவும் கடினமானது, அவ்வளோ எளிதானது கிடையாது. யோகம் செய்வது என்பது அவ்வளோ எளிதானது கிடையாது. காட்டில் போய் தனிமையாக நம்ம தியானம் செய்யணுமா, ஏதாவது பயமாக இருக்கும். காட்டில் போய் தனியாக வசிக்கணும்னா நிச்சயமாக யாரால முடியாது. காட்டில் வந்து ராட்சசர்கள் வாழ்வாங்க, காட்டில் வந்து கொடிய மிருகங்கள் வாழும், புலி, சிங்கம், கரடி, ஓநாய் போன்ற கொடிய மிருகம், யானை, மதப்பிடிச்ச யானை கூட வரும், காண்டா மிருகம், மிகவும் கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடம் காடு. மேலும் பாம்பு, விஷத்தன்மை மிக்க பாம்புகள், புழுப்பூச்சிகள், தேள் போன்றவை மிக விஷத்தன்மை வாய்ந்த உயிரினங்களும் காட்டில் வசிக்கின்றன. மனிதர்களே உண்ணக்கூடிய ராட்சசர்களும் வாழ்றாங்க. இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம தியானம் செய்ய முடியுமா? ஒரே பயமாக இருக்கும் நமக்கு. வீட்டில் வந்து உறவினர்களால் ஒரு தடைகள், காட்டில் போனீங்கன்னா அங்கே வேறு தடைகள் இருக்கும். அதனால் தியானம் பண்ணுவது மிக எளி கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கு ஒரு தனிமையான ஒரு இடம் இருக்கணும். தியானம் பீடம், அதாவது தியானம் செய்வதற்கான ஒரு இடம் இருக்கணும். ஒரு மடம், நிறைய மடங்கள் எதுக்காக திறக்கப்படுகிறது? இது ஒரு நிறைய ஆசிரமங்கள் எதுக்காக திறக்கப்படுகிறது? அங்கே வந்து மக்கள் வந்து தியானம் செய்வதற்கு சூழ்நிலை அவர்கள் சாதகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் திறக்கிறார்கள். கோயில் திறக்கிறோன்னா அங்கே நம்ம தியானம் செய்யலாம், ஜபம் செய்யலாம், தவம் செய்யலாம், பாகவதத்தை படிக்கலாம், பகவத்கீதையை படிக்கலாம், பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்யலாம். அதனால தான் கோயில் திறக்கப்படுகிறது, புரியுதுங்களா? இதெல்லாம் கோயில் விட ஒரு விதமான மருத்துவமனை தான். நம்மை வந்து நம் நோயை, மனநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு இடம் கோயில். நம் மன கஷ்டத்துக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே போனால் நிச்சயமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.